வணக்கம் மக்களே. வெளிநாட்டு திறன்மிகு பணியாளர்களை கவர்ந்திழுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் முக்கிய இடம் வகிக்கிறது பிரான்ஸ். திறன்மிகு பணியாளர்களின் பணி தேர்ந்தெடுக்கும் போது அதிக அளவில் பிரான்சின் பணி தேட ஆர்வம் காட்டுவது சமீபத்திய ஆய்வொன்றினால் தெரிவிக்க வந்துள்ளது. 2024 ஜூலை மாத நிலவரத்தின்படி அதிக ஊதியம் வழங்கும் இகல் என்றாலே வெளிநாட்டவர்கள் பலரும் விரும்புவது பிரான்சை தான் என அந்த ஆய்வில் அந்த காலகட்டத்தில் 36% வெளிநாட்டில் அதிக ஊதியம் வழங்கும் பணிகளை தேடியுள்ளார்கள். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்தில் பணி கிடைப்பது தொடர்பில் 35% பணியாளர்களும், அமெரிக்காவில் 30% பணியாளர்களும், ஜெர்மனியில் 28% பணியாளர்களும், இத்தாலியில் 23% பணியாளர்களும், ஸ்பெயினில் 21% பணியாளர்களும் இணையம் வழியாக பணி தொடர்பில் தேடியுள்ளார்கள். அதே நேரத்தில் குறைந்த ஊதிய பணிகளை வெளிநாட்டவர்கள் அதிகம் தேடியது ஆஸ்திரேலியாவிலும் ஸ்பெயினிலும் தான். 47% பேர் ஆஸ்திரேலியாவிலும் பணி கிடைக்குமா என்றும், 52% பேர் ஸ்பெயினில் பணி கிடைக்குமா என்றும் தேடியுள்ளார்கள். பிரான்சை பொறுத்தவரை குறைந்த ஊதிய பணிகளை தேடியவர்கள் 33% பேர்தான். இப்படி அதிக அளவில் வெளிநாட்டவர்கள் பிரான்ஸ் கவர்ந்திருப்பதற்கான காரணம் அங்கும் எளிய வழி விசா என இண்டீட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விடயம் என்னவென்றால், 2050 கெடுப்பில் பிரான்சுக்கு 3.9 மில்லியன் பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் என்பதுதான். தகுதியுடையோருக்கு இது நல்ல செய்தியாகவும் கூட அமைகின்றது. நன்றி.